Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha and in class 11, Max Chapter 3, Trigonometry, Exercise 3.3, 6th sum in the video. Show that sine square pi by 18 plus sine square pi by 9 plus sine square 7 pi by 18 plus sine square 4 pi by 9 is equal to 2. இது equal to, இதனு show that prove பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கலாம். LHS-ல இருந்து நம்ம இந்த 2-வை பார்த்தீங்கன்னா ஷோ தட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து இதை நம்ம இதை கொண்டு வரணும். அப்போ சைன் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் LHS அப்படி எழுதணும். சைன் ஸ்கொயர் வந்து பை பை 18 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை பை 9 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 7 பை பை 18 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 4 பை பை 9 வரும். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியனில் இருக்குது. இதை நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிகிரியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண. ஸோ இதெல்லாமே ரேடியன் இருந்தங்காட்டி நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ சைன் ஸ்கொயர் வந்து பை பை 18 இருக்குது, ரேடியனில் இருக்குது. அப்போ டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோம்னா 180 நியூமேட்டரில் இருக்கும், பை பைங்கிறது பார்த்தீங்கன்னா டினாமேட்டரில் இருக்கும். அதே இது ரேடியனாக கன்வெர்ட் பண்ணோம்னா பை வந்து நியூமேட்டரில் இருக்கும், 180 வந்து டினாமேட்டர் இருக்கும். அப்போ 180 பை பைங்கிறது டிகிரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறக்காக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை பை 9 இன்ட்டு 180 பை பை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 7 பை பை 18 இன்ட்டு 180 பை பை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 4 பை பை 9 இன்ட்டு 180 பை பை. இப்போ இந்த பை பை எல்லா இதுலேயுமே இந்த பை பைங்கிறது பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம், மல்டிப்பிளாக தான் இருக்குது. அண்ட் 18 வந்து 1 டைம்ஸ் 18, அப்போ இது பேலன்ஸ் 0 அப்போ 10 டைம்ஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 9 2 18, இப்போ பே 0 இருக்கும். அப்போ 20 அண்ட் 18 வந்து 10 டைம்ஸ் அண்ட் மறுபடியும் 20 இருக்கும். இப்போ சைன் ஸ்கொயர் 10 டிகிரி நம்ம டிகிரியில் கன்வெர்ட் பண்ணங்காடி 10 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 7 × 10 பார்த்திங்கன்னா 70. அப்போ சைன் ஸ்கொயர் 70 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 2 4 8, 0 இருக்குது. அப்போ 80 டிகிரின்னு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இப்போ சைன் 90 மைனஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அதாவது என்னென்னா இந்த 10 இருக்குல்ல, இந்த 10 நம்ம எப்படி மாற்றிக்கலான்னா 90 மைனஸ் 80ங்கிறத சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு மறுபடியும் 10 கிடைக்கும். இந்த ஸ்கொயர் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அப்போ சைன் 90 மைனஸ் தீட்டா ஸ்கொயர்னு இருக்கும். இந்த சைன் 90 மைனஸ் தீட்டாங்கிறது காஸ் தீட்டாவா? அப்போ காஸ், இங்கே தீட்டாக்கு வர நம்மளுக்கு 80 டிகிரி இருக்குது. அப்போ காஸ் இங்கே ஸ்கொயர் இருந்தங்காடி காஸ் ஸ்கொயர் 80 டிகிரி. நெக்ஸ்ட் ஒன் சைன் ஸ்கொயர் 20 டிகிரின்னு இருக்குது. அப்போ சைன் 90 மைனஸ் 70 பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து இது காஸாக மாறும். 90 மைனஸ் 70 ஸ்கொயர் இருக்கும், இங்கே ஸ்கொயர் இருக்குங்காட்டி இங்கே நம்ம ஸ்கொயர் போடுவோம். அப்போ சைன் 90 மைனஸ் தீட்டாங்கிறது காஸ் தீட்டா, தீட்டாக்கு பதில் நம்மளுக்கு 70 இருக்குது. அப்போ காஸ் 70 இங்கே ஸ்கொயர் இருந்தங்காட்டி காஸ் ஸ்கொயர் 70 ப்ளஸ் இந்த ரெண்டு நம்ம அப்படியே எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் 70 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 80. ஏன்னா இங்கேயும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காஸ் நம்ம இங்கேயும் சைன் வந்து காஸாக மாற்றிருக்கோம். அந்த சைன் வந்து நம்ம காஸாக மாற்றிருக்கோமா, காஸ் 80 அண்ட் 17 கொண்டு வந்திருக்கோம். இங்கேயும் நம்மளுக்கு சைன் 70 அண்ட் 18 இருக்குது. இதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ சைன் ஸ்கொயர் 80 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 70 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 70 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 18 இருக்குது. சைன் அண்ட் காஸ் ரெண்டு சேம் டிகிரியில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைன் ஸ்கொயர் 80 அண்ட் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 80ங்கிறத ஒரு இதாகவும், அண்ட் நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் 70 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 70ங்கிறத ஒரு இதாகவும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ங்கிற இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும்னா ரெண்டு இதுலையுமே தீட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரே இது சேம் தானே இருக்குது. தீட்டா இங்கே தீட்டா, அப்போ இங்கே 80 இங்கே 80 ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்படி சேமாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு 1. இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி இங்கே 1 இங்கே போட்டிருக்கோம். அப்போ காஸ் ஸ்கொயர் 70 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 70 இருக்குது, ரெண்டு இதுலையுமே தீட்டா பார்த்தீங்கன்னா 70 தான் இருக்குது. அப்போ இதோட வேல்யூ நம்ம ஐடென்டி யூஸ் பண்ணும்போது 1 கிடைக்கும். அப்போ 1 + 1ங்கிறது நம்மளுக்கு 2. இதிலேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா RHS நம்மளுக்கு 2 வந்துருச்சு. அப்போ இஸ் ஈக்குவல் டு RHS, தேஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த 6th சம் பார்த்தீங்கன்னா ஷோ தட்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த 2 வந்து கொண்டு வர மாதிரி நம்ம கொண்டு வந்துருச்சு, அவ்வளோதான் இந்த சம். இதோட எக்ஸசைஸ் 3.3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.